அரிசி மாவுல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரைஸ் ஃப்ளார் பேடான்னு இதை சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு திக் பாட்டம் வெசல்ல ஹாஃப் கப் கீ, இதில் நம்ம வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு, அந்த மாவு 3/4 கப். இந்த நெய் நல்லா சூடான பிறகு, ஓரளவுக்கு உருகின பிறகு இந்த அரிசி மாவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். நம்ம கீயில் அரிசி மாவு போட்ட உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரிசி மாவு கீ எல்லாம் எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி நல்லா வாசத்தோட கீ வெளிவர ஆரம்பிக்கும். அப்போ அரிசி மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் பால் இதில் விடுங்க. இது நல்லா சுருளட்டும். பாருங்க, எல்லாம் நல்லா பாலெல்லாம் இழுத்து சுருண்டுருச்சு. இப்போ 1/2 கப்புக்கும் 1 டேபிள்ஸ்பூன் கம்மியாக சுகர் எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இதில் நல்லா கிளறுவோம். இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா இலகி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வரும். கொஞ்சம் திக் ஆகிற வரைக்கும் இதை கிளறுவோம். கிளறி இது இப்போ திக் ஆகிட்டு வருது. இப்படி திக் ஆன பிறகு இதில் கண்டென்ஸ்டு மில்க்கு 1/2 கப் அதை ஊற்றிட்டு நல்லா கிளறி திக்காக கிளறி இறக்கிடுவோம். இப்போது விட்ட நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். பாருங்க, நல்லா உருட்டுற பதத்துக்கு ரோஸ் எசன்ஸ் விட்டுட்டேன். ஏலம் வேணாலும் போட்டுக்கலாம். உருட்டுற பதம் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பேடா பண்ணலாம். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பால்ஸ் போட்டுருங்க. பால்ஸ் போட்டுட்டு நம்ம லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க நெய்யே போதும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பாதுஷா மாதிரியே ஷேப் பண்ணி இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு என்ன நட்ஸ் வேணும்னா நட்ஸ் அல்லது இந்த கிரேப்ஸ் இது எது வேணால் உலர் திராட்சை எது வேணால் வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் மில்க் ஸ்வீட்டு டேஸ்ட்லேயே இருக்கும். இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் வந்து 1/4 கப் ஃப்ளார்க்கு 1/2 கப் கீ சொன்னேன். நீங்கள் அதை விட 2-3 டேபிள்ஸ்பூன் கம்மியாகவே எடுத்துக்கலாம். 1/3 கப் கூட எடுத்துக்கலாம் கீ. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்கக்கூடாது. மில்க் மைட் போட்ட பிறகும் ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல மாய்ச்சர் அங்கே நல்லா பிளெண்ட் ஆகி வரையிலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுடுங்க. அப்போ தான் உதிர்ந்து போகாமல் நீங்கள் பால்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ண முடியும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.